இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் நம்ம AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சியில மிக சிறப்பான நிகழ்வுன்னே சொல்லலாம். அப்படி என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா? முழுக்க முழுக்க பக்தியில் நனைய போறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருள்மிகு பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் தெப்ப உற்சவம் சப்தாவர்ணம் நிகழ்ச்சியும் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலையர் திருக்கோயில் தைப்பூச திருவிழா பற்றியும் தான் பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி மற்றும் சிவகாமி அம்மாள் திருக்கோயில் தை பெருந்திருவிழா தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பூதப்பாண்டி தேரோட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் விடாமுயற்சியில் மீண்டும் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஸ்ரீ விநாயகரும் பூதலிங்க சுவாமியும் அம்பாலும் மண்டபப்படி மண்டபத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலில் உள்ள அலங்கரிக்கப்பட்ட தெப்பக்குளத்தில் எழுந்தருளி 3 முறை தெப்பக்குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் வான வேடிக்கை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சப்தவர்ணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை காண சுற்றுவட்டார கிராம மக்கள் உட்பட உள்ளூர் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி இரவு 1 மணி வரை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகள் இந்து சமய அறநிலையத்துறை பூதப்பாண்டி பூதலிங்கேஸ்வரர் பக்தர்கள் பேரவை மற்றும் பொதுமக்களும் இணைந்து செய்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா காலை அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. இரவு சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் அம்பாள் கரட வாகனத்திலும் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கொரோனா உத்தரவு காரணமாக கோயிலுக்கு உள்ளே பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனால் வட மாநில பக்தர்களும் உள்ளூர் பக்தர்களும் கோவிலின் வாசலில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இரவு சாமி வீதி உலா வந்ததால் சுவாமியை வணங்கி பக்தி பரவசம் அடைந்தனர். சுசீந்திரத்திலிருந்து VK ராஜா. AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் 63 நாயன்மார்களுடைய புனார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களையும் வணங்கிக் கொண்டு பெரும்பக்க புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது திருப்பள்ளி எழுச்சியில் 10வது பாடல். திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சியில் 10வது பாடல். அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இதராகும் வந்து மதிமாவதி எனக்கு தெரிந்த அளவில் பாடி பொருளை அடியார் பெருமக்களோடு பகிர்கிறேன். திருச்சிற்றம்பலம் புவனியில் போய் பிரபாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவுனில் அலர்ந்தன்னை கருணையும் நீயும் அபனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவள்ளாய் ஆரமுது பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஏ திருச்சிற்றம்பலம்
இது ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுடைய பொருள் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கெல்லாம் என்ன அருளுகிறார் என்றால், இப்ப நம்ம எப்படி இந்த மண்ணுலகத்தில் வாழ்கிறோமே அதே போல மேலுலகத்தில் தேவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம், திருமால், மேல உட்கார்ந்து இவங்கெல்லாம் ஒரு கூட்டமா விண்ணோர்கள் எல்லாம், பிரம்மா, விஷ்ணு, திருமால் இவங்க எல்லாமே வந்து தேவர்கள். இந்திரன், சந்திரன், அக்னி எல்லாம் தேவர்கள்லாம் மேல மொத்தமா உட்கார்ந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி பேசுறாங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா? அதுல வந்து திருமால் வந்து சொல்றாரு அந்த கூட்டத்தில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நம்ம எல்லாம் வந்து வாழ்றது இந்த வாழ்க்கையா, எவ்வளவு நாள் நம்ம வேஸ்டா ஆக்கிட்டோம் தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த நாளே ஒரு வீணான நாள், அதாவது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு திருமால். நம்ம போய் பூமியில பிறந்த நாள் தான்ப்பா நமக்கு பிறந்த நாள், இந்த மேலுலகத்துல வாழ்ற நாள் எல்லாம் வீணான நாட்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. யாரு? திருமால். அதுதான் சொல்றாரா, புவனியில் போய் அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க தேவர்கள் எல்லாம். அந்த மீட்டிங்ல வந்து திருமால் முதல்ல திருமால் சொல்றாரு, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே வீணாக இந்த நாளை கழிச்சுட்டோம்டா தேவர்களுக்கு தலைவன் வந்து சொல்றாரு திருமால். எவ்வளவு நாள் நம்ம எல்லாம் வேஸ்டா ஆக்கிட்டோம், ஆனா இந்த சிவபெருமான் வந்து நம்ம எவ்வளவோ தவம் பண்ணாலும் என்னதான் தபஸ் பண்ணி நம்ம வேண்டினாலும் சிவபெருமான் என்ன பண்றாரு தெரியுமா? கீழே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி சிவபெருமான் வந்து நம்மளை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாரும் உய்வு பெறக்கூடிய இடம் இந்த மண்ணுலகம் தான் அப்படின்னு அவர் வந்து நினைச்சு அடியார்களை எல்லாம் உய்ய கொள்கின்ற இடம், ஒரு நல்ல வழி, அவர்கள் எல்லாம் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நல்ல இடம் எது அப்படின்னா இந்த பூமியில போய் பிறந்தாதான் நம்ம எல்லாம் அவருடைய திருவடியை போய் சேர முடியும் அப்படின்னு பெருமான் வந்து நினைச்ச சிவபெருமான் அந்த வழி வந்து பூமியில போய் பிறந்தாதான் அப்படி என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம். இதை யாரு சொல்றாரு? திருப்பெருந்துறை வாயில இருக்கிற திருப்பெருந்துறை உராய வாயில இருக்கிற அந்த சிவபெருமான். சிவபெருமான் வந்து பூமியில வந்து இறங்கி அடியார்களை ஆட்கொண்டு நம்மளை எல்லாம் அடிமையாக கொண்டு நாம் எல்லாம் ஓய்வு பெறுவதற்காக அவர் பூமிக்கு வந்துடுறாராம். ஆனா அவங்க மேலுலகத்திலேயே இருக்கிறாங்க, அதான் இங்க சொல்றாரு. அப்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, திருமாலாம் அவன் விரும்பவும். அடே, நான் அடுத்த எனக்கு அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா நான் போய் இந்த மண்ணுலகத்தில் நான் போய் பிறக்கிறேன்ப்பா, அப்பதான் சிவபெருமானுடைய திருவடியை நான் போய் அடைய முடியும், இவ்வளவு நாள் நான் வேஸ்டா ஆக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி திருமாலாம் அவன் விரும்பவும் விருப்பு எய்தவும். அதோட மட்டும் இல்ல, இதை கேட்டுட்டு இருந்தாரு பாருங்க பிரம்மா, அவரு ஆஹா அப்படின்னா நானும் அங்கேயே போய் பிறக்கிறேன், எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. மலரவன் ஆசைப்படவும் பிரம்மா ஆசைப்படுறாரு, ரொம்ப விரும்புறாரு திருமால. எதுக்கு இந்த மண்ணுலகத்துல வந்து பிறந்து பிறந்தால்தான் மாணிக்க வாசகரை எப்படி அவருக்கு ஸ்பரிச தீட்சை கொடுத்து அவரை வந்து குரு வடிவம் தாங்கி வந்து காட்டி லிங்க திருமணியை காட்டி அடிமை செய்ய வச்சு அவருக்கு தொண்டு செய்ய வைத்து அவருக்கு அடியாராக்கி எப்படி அவர் ஓய்வு பெறுவதற்கு அவருடைய சிவபெருமானாருடைய திருவடியில சேர்றதுக்கு எப்படி அருள் செய்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் ஓய்வு பெற வேண்டுமானால் நாங்கெல்லாம் மண்ணுலகையில போய் பிறந்தாதான் நம்ம எல்லாம் அதை எய்த முடியும்டா. அதே தேவர்களே எல்லாரும் கேட்டுங்க, இந்த வெண்ணுலகத்துல நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் சிவபெருமான நம்ம நெருங்கவும் முடியாது, அவரை நம்ம ஓய்வு பெறவும் முடியாது, அதுக்கு ஒரே இடம் இந்த மண்ணுலகம் தான். அப்படி என்றால் அவர்களே அப்படி மேலுலகத்தில் பேசுகிறார்கள் மாணிக்க வாசக பெருமானார் நமக்கெல்லாம் அருள் செய்கிறார். அப்ப நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் தானே?